நமோ வெங்கடேஷாய. நவம்பர் 17-18 இந்த 2 நாட்கள்லையும் மழை அதிகமாக பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக சேஃப்டிக்காக ஸ்ரீவாரிமேட்டு அளிப்பிரிமேட்டு இந்த 2 நடைவழிப்பாதையுமே மூடி இருக்கும் அப்படின்ட்டு டிடிடியில் நேற்று சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னோன்னே நானும் நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருந்தேன். 19ஆம் தேதி ஓப்பன் பண்ணிவிடுவாங்களா, நடந்து போகிறதுக்கு அலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மழையை பொறுத்து அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க எப்போ ஓப்பன் பண்ணாலும் நடந்து போகிறதுக்கு அலோ பண்ணாலும் நான் இம்மிடியேட்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவங்கக்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். மழை ஏறலாம், கார்லேயோ பஸ்லேயோ தரிசனம் பார்க்கலாம், அலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நல்ல மழை இருக்கும், நவம்பர் 20 வரைக்குமே மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா டே டைமில் மழை ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் பிளான் பண்ணிக்கோங்க. ஈவினிங் டைம்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப மழை இருந்தால் அவங்களே காட் ரோட்ஸ் எல்லாம் நைட்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. உங்களோட ஆன்லைன் ரூம் புக்கிங் ஸ்லாட் சாயந்தரம் நீங்கள் 6 மணிக்கு மேலே இந்த டேஸில் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே சீக்கிரமாக மலை ஏறி அங்கே வெயிட் பண்ணி ரூம் எடுத்துக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் மலை மேலே ஏறி அங்கே போய் ரூம் எடுக்கணுனாலும் 2-3 ஹவர்ஸ் முன்னாடியே போய் ஃபஸ்ட்டு ரூம் புக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட தரிசன ஸ்லாட் சாயந்தரம் 7-8-9 மணி அப்படி இருந்தாலுமே 4-5 மணிக்கெலாம் நீங்கள் க்யூவில் நின்று தரிசனம் முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெவி ரெயின் அலர்ட் இருக்கும்போதெல்லாம் சீக்கிரமாக தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. குடை எடுத்துகிட்டு போங்க, ரெயின் கோட் அதெல்லாம் எடுத்து ப்ரிகாஷனாக போயிட்டு வாங்க. வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் அவங்க சொன்னாங்கன்னா நான் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில். திருச்சானூர் பத்மாதி தாயார் கோயில் ஆன்வல் கார்த்திகை பிரம்மோற்சவம் நவம்பர் 30லேருந்து டிசம்பர் 8 வரைக்கும் ஏகாந்தத்தில் நடக்குது. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.